வணக்கம் இப்போது வர்ணன் சாயோட நம்ம இருக்கோம் இப்போ உலகமே வந்து தொடர்புக்குள்ள வந்திருக்கு குளோபலைசேஷன்க்கு ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி அப்படி அந்த இணைவிற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் தான் இந்த செல்போ முதல்ல வந்து சின்ன சின்ன ஃபோனாக ஆரம்பிச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஃபோனெல்லாம் வந்திருக்கு செல்போன் இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ வந்திருக்கு பட்டி தொட்டிகள் கூட செல்ஃபோன் தான் வருமான பகிர்விற்கும் வியாபார பகிர்விற்கும் அதுதான் மூலதனம் மூலாதாரம் அப்பேற்பட்ட செல்ஃபோன்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தற்போது வந்து அடுத்த மோகம் அப்படின்னா ஐஃபோன் சின்ன பசங்களுக்கு எப்போதுமே வந்து எதையும் ஆராயின்ற குணம் உண்டு பெரியவங்களுக்கு நமக்கே தெரியாத பல அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க வந்து இப்போ கூகுள் சர்ச்சு யூடியூப் சர்ச்சு அந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு நல்ல திறமையான ஒரு நல்ல விஷயங்கன்னு கற்றுக் கொடுக்குறது அந்த வகையில் வருண்க்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க செல்ஃபோனை பயணிக்கிற இருந்தாலும் அவங்க உபயோகப்படுத்துறது என்ன அப்படின்னா டெக்னாலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் குளோபலைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜியாகிரஃபி சேனல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் நான் நிறைய முறை கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி விஷயங்களும் அவங்க பேசிகிட்ருப்பாங்க அதை பற்றி நிறைய நம்ம வர கேட்க போகிற இளைய தலைமுறை எதனா பார்க்கலாம் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்குறது வந்து கம்ப்யூட்டரோட தொடர்புடைய எல்லா வகையிலுமே வந்து இன்டர்நெட் வந்திருக்கு ஐஃபோன் ஏன்னா நம்ம ஒரு எப்போதுமே ஐஃபோன் கலாச்சாரம் ஒரு பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு இப்போ என் கையில ஒரு ஐபோன் இருந்தாதான் என்னுடைய மதிப்பு கூடுதல்ன்ற மாதிரி தான் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஐபோன் வாங்கணும் இப்ப லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் ஐஃபோன் வந்து யூஸ் அண்ட் நல்லா இருக்கும் ஐஃபோன் ஆண்ட்ராய்டிலேருந்து ஐஃபோன் போகிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் செக்யூரிட்டி மெயினாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஒரு பர்சனல் இன்ஃபோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறோன்னா அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் நம்மளை தவிர யாருமே வந்து அந்த ரீபூட் பண்ணுறது அந்த இதுவே பண்ண முடியாது டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து கஷ்டம் அது ஒன்று மட்டும்தான் வந்து ஆண்ட்ராய்டிலேருந்து ஐஃபோனுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது ஐஃபோனோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அவங்க வாங்குறவங்க வந்து அடுத்தது வந்து ஐஃபோனே ஐஃபோனா ஐஃபோன் தேர்ட்டீன் வச்சுருக்கேன் நான் அடுத்த ஃபோன் ஐஃபோன் ஃபோர்டின் ஐபோன் எனக்கு எப்போ வந்து இந்த நாலு வருஷத்தில் ஒரு ஃபோனை மாத்தனா எங்கள் நான் ஐஃபோன் தான் போக முடியும் ஆண்ட்ராய்டு போனால் என்னோடய டேட்டா சிகுமே போகாது அது மெயினான ரீசன் அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த கேமரான்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு எப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கில் ஒரு அதே ஒரு ஐம்பத்தொம்பதாயிரம் ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த கேமரா அவ்வளோ இருக்காது ஆனால் ஐஃபோனில் அது இருக்கும் ஃபிஃப்டின் இந்த மாதிரி வந்து போகும்போது சினிமாட்டிக் மூட அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்போம் என்ன அதில் பேட்ரி மட்டும்தான் கம்மியாக கொடுத்துருப்போம் ஆண்ட்ராய்டில் நிற்கிற மாதிரி ஐஃபோனில் நிற்காது இருபது பர்சன்டேஜுக்கெல்லாம் நீங்கள் சார்ஜ் போடணும் மேலே வந்து எம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து க கட் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பேட்ரி பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ் மந்த்ஸும் சிக்ஸ் மந்த்ஸும் நல்லா யூஸ் பண்ணால் நைன் மந்த்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் குறையும் ரொம்ப வந்து கிளாலிட்டி கிளாலிட்டி போட்டு இஷ்டத்துக்கு சார்ஜ் போட்டு கண்ட நேரத்துக்கு யூஸ் பண்ணால் பேட்டரி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே வந்தால் எட்டாயிரம் பூத்து நீங்கள் பேட்டரி மாத்தற மாதிரி இருக்கும் எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஐஃபோன் அது அதுக்கூட டெம்பர் கிளாஸ் வந்து எல்லாமே வந்து அதிகம் லோக்கல் மார்க்கெட் போட முடியாது அப்புறம் வேறு என்ன ஐஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது நார்மலாக ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்குறீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் வந்து இந்த ஐஃபோன் தான் வந்து ஐஃபோன் கம்பேர்லேயும் நல்லாயிருக்கும் டிஸ்பிளே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோனில் வந்து சவுண்டு வந்து ஸ்டான்ஸ் அது வந்து அடிச்சிக்கவே முடியாது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே நல்ல ஃபோனெலாம் இருக்கும் ஒன் ப்ளஸ் அதோடய சப் பிராண்ட் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வாங்கலாம் இப்போ அது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வரதுனால இப்போ பிறந்த நிறைய ஐஃபோன் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து அப்டேட் கொடுத்தா வந்து அந்த ஸ்க்ரீனே க்ரீன் ஆகிடுது இப்போ வந்து செவன்டீன் பாயிண்ட் த்ரீ வந்துச்சு ரெண்டே நிமிஷம் என் ஃபோன் பச்சை கலரில் ஆயிடுச்சு அதனால் நினச்சேன் வாங்கி இஎம்ஐ கூட அது ஃபோன் போயிடுச்சு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அதுவே அடுத்த அப்டேட்டில் மணி நேரத்தில் அதுவே சரி இந்த மாதிரி நிறைய பக்கு மட்டும் இருக்கும் சப்போஸ் உங்கள் லக்கு வந்து ஐஃபோனில் ஐஃபோன் ஒன் ப்ளஸுக்குன்னா வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து அப்டேட் கொடுத்து நீங்கள் வந்து அது அப்டேட்டு கிளியராக வந்து இப்போ யூடியூப்பில் போட்டு பார்க்கணும் அந்த அப்டேட்டால் என்ன வருது இல்லைனா வந்து ஐஃபோன் வந்து க்ரீன் ஸ்க்ரீஷ்யூ இது மாதிரி வரும் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கு நீங்கள் ஃபோனை கீழே போட்டிங்கன்னா டிஸ்பிளே மட்டுமே முப்பதாயிரம் வரும் அப்புறம் வந்து பேட்ரி பேட்ரி சொல்லிவிட்டேன் கேமரா எல்லாமே எப்படி சொல்லு நீங்கள் வந்து அது எப்படி எவ்வளோ கூட நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வந்து ஐஃபோன்றது கம்பேர்ட்டில் ஆண்ட்ராய்ட்லேருந்து இப்போ வந்து ஐஃபோன் ஒரு சிக்ஸ் எஸ் ஃபைவ்னா வந்து டூ தௌசண்ட் நைனு டூ தௌசண்ட் டென் போல் ஆச்சு தெரில ஆறு வருஷம் எட்டு வருஷமாக சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறான் ஆனால் ஆண்ட்ராய்டு அப்படி இல்லை வெறும் ரெண்டு வருஷம் மட்டும்தான் கொடுப்போம் மேக்ஸிமம் பெரும்பாலும் ஃபோன் மூணு வருஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே சேன்வையே அப்டேட்டே கொடுக்க மாட்டான் ஐஃபோனில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பு இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி தான் வந்து ஐஃபோன் எக்ஸ் ஆருக்கு எக்ஸாருக்கு முன்னாடி இருக்க ஐஃபோன் எயிட்டு அண்ட் எயிட் வரைக்கும் இருக்க மாடலுக்கு வந்து அப்டேட் கிடையாதுன்ட்டான் அதனால் வந்து அந்த ஐஃபோனோட வேலை கம்மியாகிடுச்சு இப்போ நீங்கள் ஐஃபோன் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து எடுக்கணும் செகண்ட் ஹேண்டில் போய் எடுக்கணும்னா மூணு விஷயம் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ஐஃபோனோட டிஸ்பிளே க்ளாரிட்டி பார்க்கணும் அதில் டென்ட் எதாக இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் வந்து உள்ளே போய் ட்ரூ டோன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் அப்புறம் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்க்கணும் ரீஃபர் ரீஃபிஷ் பேட்டரினா நிறைய விற்குது நீங்கள் மாற்றி போட்டாலும் வந்து டெரர்னு காட்டும் அது கூட இப்போ திருத்தரம் பண்ணி வந்து மாத்திரானுங்க மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட்ஸ் ஐஃபோன் இருக்கிறது அவாய்ட் பண்ணணும் எடுக்கலாம் நல்ல ஃபோன்லாம் இருக்குது இப்போ நான் வந்து ஐஃபோன் ஃபு தர்ட்டீன் எடுத்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வருது ஐஃபோன் ஃபோர்டீன் என்னோட ஆறாயிரம் ரூபா தான் அதிகம் நான் ஏன் அது எடுக்கலைன்னா வந்து இதோட ஒரு கோர் ப்ராசஸர் மட்டும்தான் அதிகம் அதோடய எக்ஸ்பென்ஸ் வந்து ஆறாயிரரூவா நான் எதுக்கு ஆறாயிரவா கொடுத்து ஒரே ஃபோன் எடுக்கணும் ரெண்டும் டிஸ்பிளே எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபிஃப்டீன் போகிறோன்னா அது எழுபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு வந்து நிறைய இருக்குது அதனால் வந்து அதை எடுக்கலாம் ஐஃபோன் செகண்ட் ஹேண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஐஃபோன் நைனுக்கு நைனாக எடுத்துடவே கூடாது ஏன்னா அது சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது யூசர் ஃப்ரெண்ட்லி சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஐஃபோன் நைன் வந்து இப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட கிடையாது எடுக்க போனால் ஐஃபோன் எக்ஸ் இருக்கும் இருக்கணும் நான் பேருக்கு ஐஃபோன் வச்சுன்னா ஐஃபோன் எக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் வந்து மற்ற ஃபோன் வந்து ஐஃபோன் எய்ட்டு கீழே வந்து எடுக்கவே கூடாது அதே மாதிரி வந்து ஐஃபோன் தேர்ட்டின் வந்து இப்போது நான் எடுத்திருக்க தேர்ட்டின் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லலை யூசேஜும் நல்லாயிருக்கும் என்ன ஒன்று அப்டேட் ஒன்ஸ் வந்து இப்போ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ வந்தது பேட்டரி நிற்க மாட்டேங்குது ஒழுங்காக நான் காலையில் போட்டேன்னா ஒரு எனக்கு வேர் நாலு மணி நேரம் மட்டும் தான் அந்த பேட்டரி வருது அதுக்கு மேலே நிற்கவே மாட்டேங்குது நல்லா யூஸ் பண்ணால் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் தான் வருது கேம் விளையாடி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் மாதிரி வந்து அது செவன்டீன் பாயிண்ட் ஒனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்டேட் சூப்பராக இருக்குது செவன்டீன் நினைக்கிறேமா செவன்டீன் இருக்கும்போது வந்து அதோட அப்டேட் பண்ணாத போது நல்லா இருக்குது இப்போ தான் திரும்ப அப்டேட் பண்ணுறேங்க ஒன்றும் செக் பண்ணலை பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ கேமராடும் போது பார்த்திங்கன்னா வந்து கேமிங் ஃபோனும் இது ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன அதில் சார்ஜ் நிற்கும் இல்லை நிற்காது அவ்வளோதான் விஷயம் வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை டிஸ்பிளே குவாலிட்டி ரெட்டினா டிஸ்ப்ளே கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் கேமரா வந்து மெயின் ஃபீச்சர் அந்த கேமரா தான் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாகும் அதே மாதிரி வந்து கேமரா வந்து நீங்கள் சாம்சங்கும் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜூம் பண்ணால் பிக்சல் உடையாது ஆனால் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் உடையும் சாம்சங்ல வந்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி த்ரீ சீரிஸ்னா இருக்குது அதில் வந்து பிக்சல் உடையவே உடையாது அது சாம்சங்லாம் அது சூப்பராக இருக்கும் என்ன இது ஐம்பத்தி மூணாயிரூவானா அது வந்து எழுபத்தொம்போதாயிரவா ரே ரேட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க எடுக்க வந்து காஸ்ட் அதிகமாகும் ஐஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இப்போ பதினஞ்சு வாட்டு ம பதினஞ்சு வாட்டு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு இப்போ வர ஐஃபோன் இருபத்தஞ்சாயிரா ஃபோன்லேயே இருபது வாட்னா கொடுக்குறான் ஐஃபோனையே பதினஞ்சு வாட்டு கொடுக்குறோன்னா அவனோட பேட்டரியோட வந்து ஆப்டிமைசேஷன் அதிகம் ஏன்னா ஒரு ஒரு ஃபோனுக்கும் அப்டேட் கொடுக்கும்போது பேட்ரி வந்து டியூன் பண்ணுவோம் அதே மாதிரி ஐஃபோன் பேட்ரியும் டியூன் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் குறையிறது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் ஐஃபோனில் மெயின் டிராபேக் என்னன்னா சார்ஜ் போட்டு ஃபோனை வந்து பார்க்கக்கூடாது பேட்ரி வந்து இதுவாகிடும் தவிர்த்து வந்து அதை கே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் இஷ்டத்துக்கு வந்து எப்படி சொல்லலை அது இதுதான் ஆண்ட்ராய்டு மாதிரி வந்து இஷ்டத்துக்கு சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டு கண்டுமேடி இருந்தால் வந்து ஐஃபோன் வந்து சீக்கிரமாக வந்து அதோடய இது போயிடும் தவிர்த்து வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வைக்கிறது ஐஃபோன் வந்து காஸ்ட் வந்து எப்படி சொல்லலை செகண்ட் ஹேண்ட் போது வந்து இப்போ ஒரு ஐம்பது ரெண்டாயிரவாக்கு எடுத்துக்கிட்டேன்னா நாலு வருஷம் மூணு வருஷம் கொடுத்துருந்தேன்னா அட்லீஸ்ட் எனக்கு இருபதாயிரக்காவது எடுத்துப்போம் ஆனால் வந்து ஐ இது ஆண்ட்ராய்டு அப்படி இல்லை இப்போ வந்து ஒரு ஃபோனை வந்து சாம்சங் ஏ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஜி இருக்குன்னா அது முப்பத்தி முப்பத்திரெண்டாயிரூவானா வந்து நான் எவ்வளோக்கு எடுத்துப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரூவா எடுத்துருப்பாங்க ஆண்ட்ராய்டோட ஒர்த் அதுதான் ஆனால் ஐஃபோன் அப்படி இல்லை நீங்கள் அஞ்சு இந்த ஐஃபோனைனால் நாலு வருஷம் ஆறு வருஷம் ஒரு ஒரு வீட்லேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வருவாங்க கையில் சிக்ஸு செவன் எஸ் வச்சுருப்பாங்க டேட்டா பணக்காரங்கனா அப்படியே அது வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்னி வரைக்குமே அவங்களுக்கு ஒன்றுமே இருக்குது இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து ஐஃபோன் வந்து இப்போ சிக்ஸ் செவனாக எடுக்கிறாங்கன்னா நிறைய வந்து குளறுபடி ஒரு இந்த மாதிரி வந்து பாட்டு மட்டும் ஐஃபோன் மாதிரி வச்சிட்டு மற்ற மதர் போர்டு எல்லாமே வந்து லோக்கல் தேர்ட் பேட்டரி அதனால் தான் வந்து பார்க்கணும் ஐஃபோன் மற்றபடி வந்து ஐஃபோன் வந்து ப்ரெஸ்டீஜுக்காக எடுக்கிறது வந்தால் வேஸ்ட்டு ஏன்னா ஐம்பத்தி கொடுத்து வந்து நீங்கள் வந்து நார்மல் முப்பத்திரெண்டாயிரரூவா ஃபோன்லேயே வந்து அந்த அழகாக இருக்குது அதுக்குன்னு ஐஃபோன் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு நான் இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து எப்படி சொல்லலாம் அதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னா தான் அந்த ஐஃபோன் எடுக்கணும் இப்போ எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு டவுட் இருக்குது ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு அழகாக முத்தாய்ப்பாக ஒரு கருத்து சொன்னது உங்களால் உங்களுக்கு ஐஃபோன் நெசசிட்டியாக அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்து சாதிக்க போகிறீங்களா நீங்கள் எதுக்காக ஐஃபோன் வாங்கினீங்க இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் எடிட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த ஐஃபோனோட வந்து யூசேஜ் ஒன்று இருக்குது நீங்கள் சொல்லலாம் ஆண்ட்ராய்டிலேயே எடிட் பண்ணலாம்னு ஐஃபோனில் இருக்க மாதிரி வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை கேமரா மெயின் எனக்கு இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா நான் வந்து என் யூடியூப் சேனல் எடுக்கிறேன்னா எனக்கு கேமரா வந்து மெயின் ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா எனக்கு அதில் ஒரு பர்பஸ் இருக்குன்னா தான் எடுக்கணும் நான் கேம் விளாட போகிறேன் அதனால் ஐஃபோன் எடுக்கிறேன்னா வேஸ்ட்டு கேமுக்கு ஐஃபோனு சம்மந்தமே கிடையாது ஏன்னா கொடுக்குற மூணாயிரத்தி எட்நூறு பேட்டரியில் நீங்கள் மூணு மணி நேரம் கேம் விளாடலே போயிடும் மூணு மணி நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கேமே வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் பப்ஜினா பப்ஜினால் விளாட்றானுங்க அதனால் வந்து மிஞ்சி போனால் ஒரு மேட்ச் வந்து ப பதினஞ்சு நிமிஷம் போகும் அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து மூணு மணி நேரத்தில் குறையும் அப்படியே நீங்கள் கேமிங் வாங்கினோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரருவா அந்த மாதிரி பட்ஜெட்டில் போனால் தான் ஃபோர் தௌசண்டோ ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் அது மட்டும் தான் பேட்ரி நிற்கும் அப்படி இருக்கும்போது நிறைய கேமர்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அவங்களோட வீடியோ கண்டென்ட் க்ரியேஷன்ன்றது கேம் விளாட்றதுக்காக வந்து ஒரு ஐஃபோன் வாங்க அது வேஸ்ட்டு கேம் விளாட்ணா ஆர்ஓ ஏஎஸ்எஸ் இருக்குது நிறைய கேம் விளாடி சார்ஜ் போட்டுனே விளாட்றதுக்காக ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து நான் கேம் தான் விளாட போகிறேன்னு எடுக்கலாம் தவிர்த்து வந்து நீங்கள் வந்து இப்போ நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண போகிறேன்னு மெயினாக வேணால் நீங்கள் விவோ கூட எடுக்கலாம் ஐஃபோன் எடுக்கணும்னு உள்ள அவசியமே கிடையாது எதுக்காக அவசியம்னா எனக்கு இன்னும் கேமரா நல்லா இருக்கணும் எனக்கு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எனக்கு லாங் லாஸ்டிங்காக வரணும்னா எடுக்கலாம் எப்படி எனக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் மாற்றி பண்ணால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஐஃபோனை இஎம்ஐயில் எடுக்கிறது பைத்தியக்காரத்தானோ எப்போ உங்கள்கிட்ட கேஷ் இருக்கோ அப்பவே நீங்கள் எடுத்ததாக தான் உண்டு இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலை அது வந்து வே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஐஃபோன் எடுக்கணுமா நீங்கள் அது கண்டென்ட் கிரியேஷன் எனக்கு வேணும்னா எடுக்கலாம் எனக்கிட்ட காசு இருக்குப்பா நான் மாதம் மந்த்லி கட்ட போகிறேன்னா எடுக்கலாம் தேவை மட்டும்தான் எடுக்கணும் தேவை இல்லாமல் நான் வெறும் கால் பேச போகிறேன் மெசேஜ் அடிக்க போகிறேன் இன்ஸ்டா பார்க்க போகிறேன் ஃபேஸ்புக்னால் அதுக்கு வந்து ஐஃபோன் தேவையே கிடையாது நீங்க நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஐஃபோன் வந்து இந்தி நம்ம இந்தியாவில் இருக்கோம் சென்னையில் இருக்கோம் இங்கே வாங்குறது பெட்டரா இல்லாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா இருக்காங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க துபாயில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அந்த மாதிரி வெளிநாடுலேருந்து அந்த ஐஃபோனை வாங்கிக்கிறது நான் பெட்டரா ஐஃபோன் வந்து இப்போ வந்து முன்ன இருக்கிறனால தான் முன்னா வந்து ஐஃபோன் வந்து எப்படி சொல்ல துபாயில் வந்து வாங்கிட்டு வந்து சென்னையில் வந்து வைக்க மாட்டாங்க இப்போ நிறைய இடத்துல வந்து சென்னை இப்போ நான் வந்து ஐஃபோன் வந்து ரிலையன் டிஜிட்டலில் வாங்குறேன்னா நான் போயிட்டு மாஃபியா மொபைல் நிறைய கடை இருக்குது அந்த மாதிரி கடையில் வந்து இப்போ நான் வந்து ஐஃபோன் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரரூவான்னா அவங்களோட ப்ரைஸ் என்ன நாற்பத்தி எட்டாயிரரூவா அந்த மாதிரி வந்து ஒரு நாலாயிரரூவா குறைச்சி தருவானுங்க இதுவே நீங்கள் துபாயில் எடுத்திங்கன்னா வந்து அந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஐ ஒரு ஐ ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸோட விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கிட்ட வருது எடுத்தேன்னா எனக்கு தொண்ணூறாயிரரூவா கிட்ட வரும் எனக்கு ஒரு முப்பதாயிரரூவா முப்பத்தஞ்சாயிரா நாற்பதாயிரரூவா சேவ் ஆகும் அங்கே எடுக்கும்போது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்றது வந்து எக்ஸ்பென்சிவே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து வெறும் முப்பதாயிரவா கொடுத்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனு அதே தான் அதே மாதிரி அங்கே போய் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவோ முப்பத்தி ஃபோன் எடுக்கிறீங்கன்னா அங்கே வெறும் பதினெட்டாயிரூவா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரவா தான் இந்தியா முன்னே வரும் இந்த மாதிரி எடுக்கும்போது துபாயில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஆனால் வந்து யாருமே துபாயிலெலாம் போய் வாங்க மாட்டாங்க அதனால் தான் இப்போ வந்து ரீஃபர் யூஸ் நல்ல ஃபோன் நிறைய வருது ஃபிஃப்டீன் டேஸ் டெமோ யூஸ் ஃபோனு அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பாக்ஸ் பீஸோடு தருவோம் நான் ஐஃபோன் எடுக்கிறேன்னு வைக்கணும் தேர்ட்டீன் எடுக்கிறேன்னா புது பீஸோட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பாக்ஸ் பீஸ் தேர்ட்டீனோட அதே நான் எடுத்துருக்க கலர் எல்லாமேன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் முப்பத்தெட்டாயிரம் ரூபா வரும் ஏன்னால் அதுனா வந்து எப்படி சொல்ல அது நீங்கள் அஃபோர்ட் பண்ணலாம் அதில் வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் எதுவும் வந்தாலும் பார்த்து வாங்கணும் ஐஃபோனில் நிறைய வந்து இது வருது பாக்ஸ் வந்து எப்படி சொல்ல ரீஃபர்ட் பேஸ்டு ஃபோனை பாக்ஸ் வந்து மாற்றி வந்து சீல்டு பேக்குன்னு நம்ம நினைப்போம் அது அன்சீல்டு பேக்காக இருக்கும் நிறைய இருக்குது எடுத்துட்டீங்கன்னா வந்து அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா வந்து எம்என்னு காட்டும் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆறு காட்டும் நிறைய மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இது எல்லாமே நீங்க பொறுமையா பார்த்து தான் ஒரு ஐஃபோன் அந்த வகையில பான் டு வின் தமிழன் வருணனை நீங்க வின் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போன்ற பல நல்ல வீடியோக்கள் என்னுடைய நேர்காணல் இல்லாம தனிப்பட்ட முறையில் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் அந்த வருணன் அவர்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வருணன் பான் டு வின் தமிழனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு டீனேஜ் இருக்கவங்களும் வருணன் உடன் படிக்கின்றவர்கள் உடன் அவருக்கு வழிகாட்டி இருக்கின்ற ஆசிரியர்கள் அவருடைய நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பான் டு வின் தமிழனுக்காக நீங்கள் ஒரு லைக் கொடுப்பதன் மூலமாக ஒரு தமிழ் அணு தமிழ் உணர்வுள்ள ஒரு மகனை ஆசிர்வதிக்கிறீர்கள் ஆதரிக்கிறீர்கள் என்ற ஒரு பெருமகிழ்ச்சியும் நமக்குள்ள ஏற்படும் நன்றி வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம்